நான் ஒரு பெரிய பேச்சாளர்லாம் இல்லை. என் மீது வைத்திருக்கிற அன்பின் காரணமாக என்னை இதை பேச சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் இந்த புத்தகம் கொடுத்து நான் பேசுனதில்லை. நான் ஒரு செயல்பாட்டாளன் அவ்வளோதான். ஆனாலும் தோழர் சங்கமித்ரா அவர்களோடு நெருங்கி பழகிவிடும் என்ற காரணத்தினாலும் அவருடைய எழுத்தை விடுதலையில் வந்தவுடன் அன்று இரவே அவரோடு பேசி இப்படி எழுதியிருக்கிறீர்களே இதில் என்ன அர்த்தம் என்றெல்லாம் விவாதிக்கிற அளவுக்கு நான் அவரோடு நெருங்கி பழகுவேன் என்ற அடிப்படையில் என்னை அழைத்திருப்பார் என்று நினைக்கிறேன். ரெண்டு விஷயம். தோழர் சங்கமித்ரா அவர்கள் ஒரு வங்கி அதிகாரி என்பதை எருதும் ஓநாய்களும் புத்தகத்தில் ஏற்கனவே அவர் கொடுத்துருக்காரு. அவர் எப்படியெல்லாம் சிரமம் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து விடுதலையில் வந்து எழுதிட்டு வந்தார். நிறைய கற்ற இது சங்க இது சிந்தனை நாளில் வந்தது. இதை விட சிந்தனையாளனை விட விடுதலையில் இன்னும் ரொம்ப வீச்சாக இருந்தால் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை நானெல்லாம் இளைஞர்களாக நம்ம தோழர் சரவண பெருமாள் போல் நம்ம சந்திரசேகர் போல் என்ற காலத்தில் அந்த எழுத்து வந்து என்னை ரொம்ப பாதிச்சுது. நான் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து நான் அப்போ ராணிப்பேட்டையிலலாம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பிஹெச்எல்ல இருக்கும்போது வந்து அவரை பார்ப்பேன். அவர் வண்டலூரில் இருந்தார். வந்து பார்த்துட்டு பேசுவோம், அவரோட பேசுவோம், விவாதிப்போம். அவருடைய கட்டுரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவருடைய கட்டுரைகளை விடுதலையில் வந்த அவ்வளோ கட்டுரைகள் நான் கட் பண்ணி ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு 12 ஃபைல் பாக்ஸ் ஃபைலாக வச்சுருந்தேன். வச்சுருந்து நான் வேலைக்கு போய் நம்ம சம்பாதிக்கும் போது இதை போடணும்னு சொல்லிட்டு எனக்கு பெரும் ஆசை எனக்கு. ஆனால் அதை வந்து அவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னால் நானே போட்டு தரேன் தோழர், நீங்கள் போடுங்க, நானே உங்களுக்கு செலக்ட் பண்ணி தரேன்னு சொல்லி அந்த எல்லாத்தையும் வாங்கினார். வாங்கி கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நாளில் அவர் இறந்து போயிட்டார். அவர் அதனால் அந்த அது திரும்ப என்னால் தேட முடியல. சிந்தனையாளர் அலுவலகத்தை ஐயா ஆணைமுத்து இருக்கும்போது அவர் ஆஃபீஸில் கொடுத்தோம். அதை திரும்ப லொக்கேட் பண்ண முடியல. இருந்தாலும் அந்த புத்தகத்தெல்லாம் திரும்ப தேடி கண்டுபிடிச்சி தோழர் விடுதலை ராஜேந்திரன் வீட்டுக்கு ஒரு நாள் நானும் இவரும் ஒரு உடம்பு சரியில்லை பார்க்க போகும்போது அவரும் எங்கக்கிட்ட ஒரு நிறையா கொடுத்தார். தஞ்சாவூர்லேருந்து ஒரு தோழர் கொடுத்தா அவர் இறந்து போயிட்டார். கொடுத்துட்டு இதை எப்படியா பதிப்பீங்க தோழர்னு கொடுத்தாரு. அவர் இப்போ இல்லை. எதா பண்ணணும்னு கொடுக்கும்போது அவர் பேசணும். அதை பேசிட்டு எதெல்லாம் செலக்ட் பண்ணி போடலான்னு நினச்சோம். அப்படி பார்க்குறப்ப விடுதலையில் வந்து நிறைய கட்டுரைகள் வரும். ஓ, ஐயர் வந்தது அப்படியான ஒரு கட்டுரை ஒரு 6 நாள் தொடர்ந்து வரும். இந்தியாவில் இருக்கிற ஐயருங்களை பற்றி எல்லாம் ஒவ்வொரு ஊரில் பட்டாச்சாரியன்னா எல்லாம் ஒவ்வொரு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருப்பார். அவர் எல்லா ஊருக்கும் இந்தியா பூரா ட்ராவல் பண்ணதுனால ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருப்பார். ரொம்ப அற்புதமான கட்டுரை. அப்புறம் பெண்களே காதலியுங்கள், காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள்னு ஒரு கட்டுரை. வேலை இல்லைன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி ஒரு கட்டுரை. எப்படி தமிழர்கள் வேலைக்கு போகணும், எப்படி வேலை எவ்வளோ வேலை கொட்டி கிடக்குது, வேலையே இல்லைன்னு சொல்லாதீங்க. அது போட்டு ரொம்ப ரொம்ப அருமையான கட்டுரைகள். அந்த வீச்சு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். எப்படின்னா ஜெயரஞ்சன் பேசுகிற மாதிரி அவர் எழுத்து இருக்கும். ஜெயரஞ்சன்லாம் பேசினா எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி அவர் எழுத்து வந்து வேல் கொண்டு அப்படியே தாக்குவார். அந்த வீச்சு வந்து எனக்கு தெரிஞ்சு யார் எழுதுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே தில்லை வில்லாளர்னு ஒருத்தர் எழுதுவார். நீட்டலைன்னு ஒன்று ஒரு பத்திரிக்கை, திமுக ஆதரவு பத்திரிக்கை, அதில் வந்து எழுதுவார். அவர் அடிகளார் எழுதுவார். முரசொலி அடியார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் எழுதுவார். இவங்க ரெண்டு பேர் எழுத்து தான் அது மாதிரி கிட்டத்தட்ட அப்படி வரும். ஆனால் இவர் தர்க்கரீதியாக ஆர்கியூ பண்ணுறதுல வந்து இவரை விட்டால் சங்கமித்ராவை விட்டால் ஆளே கிடையாது. நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். விடுதலை அலுவலகத்தில் அவர் பணியாற்றுகிறார். காலைல 6 மணிக்கு வந்துடுவார். 9 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு 9 மணிக்கு மேலே பேங்க்கு வேலைக்கு போயிடுவார். அப்படி வந்து இதே தொழிலாக வந்து எப்படியாவது சமூகத்துக்கு நம்ம இருக்கும்போது ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெருந்தகையாளர். அவரை வந்து நம்ம மீள்பதிவு செஞ்சு அதை திரும்பவும் இந்த சமூகத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கிற தோழர் இக்லாஸ் அவர்களுக்கு மிகுந்த பாராட்டும் நன்றியும். இந்த புத்தகத்தில் முக்கியமான இது வந்துட்டு ஒன்றே ஒன்று தான் சொல்லுவார். எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னாக்கா இந்த கட்டுரையில், இது தொடர்கட்டுரை தான், இது சிந்தனையில் வந்தது. இதில் பார்ப்பனர்கள் எப்பயுமே உழைப்பை வந்து கொண்டாடவே மாட்டாங்க, மதிக்கவும் மாட்டாங்கன்றது ஒரு அடிப்படையான ஒரு கருத்தை சொன்னார். பார்ப்பனர்கள் வந்து சாவை கொண்டாடுவாங்க, இப்போ எல்லாத்தையும் கொண்டாடுவாங்க, ஆனால் உழைப்பை மட்டும் கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா உழைப்பை கொண்டாட்டால் அவன் உழைக்க வேண்டியிருக்கும், உட்காந்து சாப்பிட முடியாது. அதனால் பார்ப்பனர்கள் வந்து உழைப்பையே கொண்டாட மாட்டான் சொல்லிவிட்டு அதுக்கு எப்படி எல்லாம் ஒரு அறிமுகம் எல்லாம் சொல்லுவார். அந்த சங்கராச்சாரியர்களுக்கு கேள்வி தான் அது. சவுண்டிகளுக்கு சங்கராச்சாரியர் எப்படிலாம் இருக்காங்க, எப்படியா மாற்றுறாங்க, ஏன் வந்து சங்கர மடத்தில் இருக்கிற பார்ப்பனர்கள் வந்து இப்போ தோழர் மருதையன் நம்மகிட்ட பேசும்போது சொன்னார் சங்கராச்சாரியர்கள் முட்டாள்கள்னு சொல்லிட்டு நம்ம கழகங்கள். அவனுங்களை போல் முட்டாள்கள் யாருமே கிடையாது. அந்த முட்டாள்னு பார்ப்பனர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இருந்தாலும் அவனை கொண்டாடுறான் அறிவாளின்னு சொல்லிட்டு. அதே தான் சங்கமித்ராவும் சொல்லுவார். அவனுங்க பைத்தியக்கார பசங்கன்னு சொல்லுவார். பைத்தியத்தை கொண்டாடுறான். எது கொண்டாடுறான்னா அந்த ஒரு இனம் உழைக்காமல் சாப்பிட்றதுக்கு இவதை கொண்டாடணும். அப்படியே வந்து பெரியவா நல்லவர், நீங்கள் வந்து நடுசங்கராஜர் ஓடி விட்டாருன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம், பெரியவா ரொம்ப நல்லவர்னுவான். பெரியவா தான் நமக்கு பெரிய வாழ்லது அப்படி நினைக்கமா. நம்மால் வந்து நம்மளே சொல்லுவாங்க சங்கராச்சாரியர் இல்லைங்க, பெரிய மூத்த சங்கராச்சாரியர் ரொம்ப நல்லவருங்க அவர்.
அது வந்து இவர் அழகாக சொல்லார், ஜடம் மாதிரி 10 வருஷம் ஒன்றுமேல உட்கார வச்சு தூக்கி போகிறான். அது என்னையா பண்ணார் அவர் தமிழ்நாட்டுக்கு, மக்களுக்கு என்ன பண்ண ஒன்றுமே பண்ணல, அருள்வாக கொடுத்தாரு. என்ன அருள்வாக கொடுத்தாரு, என்ன அருள் கொடுத்து என்ன இப்போ வந்துடுச்சு, இப்போ நாட்டில் என்ன சுபிட்சம் வந்துடுச்சு, அவரால் ஏதாவது நடந்திருக்கா, ஒரு 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 மெட்டீரியல் சேஞ்ச் ஏதாவது நடந்திருக்கா, ஒன்றுமே கிடையாது அப்படின்றதெல்லாம் இந்த புத்தகத்தில் ரொம்ப சொல்லியிருக்காரு. இந்த புத்தகம் மட்டும் சொல்லக்கூடாது, இன்னொன்று சொல்கிறேன், விடுதலையில் வந்திருக்கு, பெண்களே காதலிக்க கற்றுக்கொள்கிறார். ரொம்ப ரொம்ப அருமையான புத்தகம். பெண்கள் எப்படி காதலிக்கணும், யாரை காதலிக்கணும், எந்த காதலிக்கிற வயசுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அருமையான புத்தகம் அது. எல்லாம் பெண்கள்லாம் நம்ம படிக்க வேண்டிய புத்தகம், நம்ம வீட்டு பெண்களுக்கே கொடுக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பேரம்பத்திகளுக்கு கொடுக்க வேண்டிய புத்தகம் அது, அதை நீங்கள் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஓ ஐயர் வந்தது அப்படியா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை, ஆய்வு கட்டுரை மாதிரி இருக்கும் அது. 7 ஸ்டேட்டில் இருக்கிற ஐயருங்களை பற்றி, பெங்காலில் எப்படி இருக்காங்க, யூபியில் எப்படி இருக்காங்க, அது பேரை வச்சு சொல்வார். வாதியார் தான் வந்து ஆசிரியர் தான் சமூகத்தில் மதிக்கிறாங்கன்ற, எல்லா ஊர்லேயும் வந்து அவன் அந்த ஆச்சாரியான்னு வச்சுருப்பான், அது வந்து ஆசிரியர், அங்கே ஒரு மதிப்பு இருக்கும். நம்ம ஊர் ஐயர்னா ஆசிரியர், அங்கே ஒரு மதிப்பு இருக்கும். இதே வந்துட்டு அவர் ஏதாவது சொல்லுவார், நீ வந்து பிஎல் தோட்டின்னு சொல்லிவிட்டு அதுதான் மதிப்பு ஜாஸ்தி தான்னா, இவனே வந்து சீனிவாச தோட்டின்னு பேர் வச்சுக்குவான்னுவார். இவன் அதை பற்றியும் வெக்கமானமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, அது ஒரு இழிவாக கிடையாது. அந்த தொழில் மேலாக இருந்ததுன்னா அதை பேர் வச்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு லாஜிக்கு வந்து அவர் பண்ணுற மாதிரி யாரும் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதருடைய புத்தகத்தை கொண்டு வந்திருக்கீங்க, அதற்கு நிறையா இருக்குது, இதை நீங்கள் வாங்கி படிக்கணும், அவ்வளோதான். இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து வேறு யாரும் அவ்வளோ வைக்கலை, நம்ம அவர் நுணுக்கமாக, அதாவது வந்து ஒரு தர்க்கத்தை வந்து அப்படி அவ்வளோ நுணுக்கமாக வைத்தது வந்து எனக்கு தெரியல. கைவல்யம் கட்டுரைகள் வந்து கொஞ்சம் இது மாதிரி சாட்டடியாக இருக்கும். அடுத்தது நம்ம பட்டுக்கோட்டை அழகிரியோட ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை அந்த வழியில் வந்து சங்கமித்ரா வைப்பார். அவர் அரசு ஊழியராக இருந்து இந்தளவுக்கு வந்து ஒரு கொதித்து போய் எழுதுவார் அவர். அந்த கட்டுரைகள் விடுதலையில் வந்தது, இன்னும் நிறைய கட்டுரைகள் இருக்குது, அதை சிறு சிறு வெளியீடாக நம்ம கொண்டு வந்து சமூக மருத்துவ அளிக்க வேண்டும் என்று தோழர் இக்லாஸை கேட்டுக்கொள்கிறோம். அவருக்கு துணையாக நம்ம இருக்கணும்னா அந்த புத்தகத்தெல்லாம் வாங்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். எனக்கு வாய்ப்பளித்த நண்பர் இக்லாஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கு மாத்த விட, உன் அறிவு பிரித்து அதை சிந்தி.